ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீடு சமையல். இன்றைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் 5 o'clockலேருந்து நான் வ்ளாக் வந்து எடுத்திருக்கேன். ஈவினிங் வந்து 5 o'clock வந்து ஒரு ஈவினிங் ட்ரிங்க், டீ, காஃபி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ், ஏதாவது ஒரு ஈவினிங் ட்ரிங்க் வந்து போடுவேன். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டேன். ஆரஞ்ச் ஜூஸ் கூட வந்து நீங்கள் சுகர் வேணும்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடுவேன். ஆரஞ்ச் ஜூஸ் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிட்டால் போதும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஹனி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது உங்களுக்கு வந்து மண்டே ப்ளாக் தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். மண்டே நான் என்னென்ன செஞ்சேன்றது, சண்டே வந்து காய்கறி வாங்கியிருந்தோம், அது லைட்டாக வாட்டின மாதிரி ஆகிடுச்சு, அப்படியே நான் வச்சுட்டேன். சரி, அதை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை நான் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை. இந்த மாதிரி ஏதாவது டவல் வந்து எடுத்துக்கோங்க. நான் காய்கறி கழுவுறதுக்கு மட்டுமே, இந்த ட்ரை பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த டவலை வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ட்ரைங் மேட் ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து நம்ம வாஷ் பண்ணுறக்கு, இன்னொன்று வந்து நம்ம ட்ரை பண்ணுறக்கு. இந்த மாதிரி ஒரு முக்காவாசி வந்து அந்த ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வ்ளாகில் வந்து நான் பேக்கிங் சோடா போட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வ்ளாக் வந்து கிடச்சதுன்னா முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா காய்கறியுமே வந்து அந்த மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, அதாவது பைப்பு திறந்து விட்டு அந்த ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணணும். இல்லாட்டினா அந்த கேரட், பாவக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வந்து சீக்கிரம் அழுகிடும். கேரட்டை வந்து நம்ம ரெண்டு சைட்ஸையுமே அந்த வேஸ்ட் கட் பண்ணுவோம்ல, ரெண்டு சைட்ஸையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இல்லை நீங்கள் கழுவிட்டு சரியாக காய வைக்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அழுகிடும். அதனால தான் இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேனில் வந்து நான் காய வைக்கிறேன். நல்லா எல்லா ஈரமும் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள், இல்லைன்னா அழுகிடும், இல்லை வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஈவினிங்கோ இல்லை வந்து நைட் டைம்லேயோ வந்து எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து செல்ஃப் கேர் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி. அப்போ தான் நம்ம எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்லை சண்டே மட்டுமே நம்ம எல்லா ஸ்கின் கேரையும் ஒரே நாளில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுருவோம். அதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கின் கேர் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி மண்டே அப்படின்றனால நான் வந்து ஸ்க்ரப்பும் ஃபேஸ் பேக்கும் போடுவேன். ஸ்க்ரப்புக்கு வந்து ஆரஞ்சு காய வச்சு, ஆரஞ்சு தோலை வந்து காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் பேக்குக்கு வந்து முல்தானி மெட்டியோ ரோஸ் வாட்டரோ கலந்து ஃபேஸ் பேக்குக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்கின் கேராக பண்ணும் போது உங்களால் மிஸ் பண்ணாமல் ஸ்கின் கேராக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கடுத்ததாக அதுக்குள்ளே வந்து 6 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock வந்து நான் எப்போவுமே வந்து ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் வந்து 6 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் பண்ணுவேன். 6:30க்கு மேலே ப்ரேயர் முடித்ததுக்கப்புறமா வாக்கிங் ஏதாவது போவேன். நான் ரெகுலராக போவேன்னு கேட்டேன்னா தெரியாது, எப்படி வீட்டு வேலை இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வந்து வெளியே விளாண்டுட்டு இருந்தது, வாக்கிங் போகலான்னு வெளியே தான் வந்தேன். அப்புறம் வந்து நாய்க்குட்டிக்கு விளாட்றக்கே சரியாக இருந்தது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ இல்லை நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலே போதும், அது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொடுக்கும். அந்த பெட்ஸ் கூட விளாடும் போது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல கேராக இருக்கும். இதுவுமே ஒரு செல்ஃப் கேர் தான், உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷிங்காகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா 7 o'clock ஆகிடுச்சு, அப்போ வந்து டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டின்னர் ரெசிபியும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் ப்ரொக்கோலி சப்ஜியும் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா சுடுதண்ணி வந்து வச்சுக்கணும் ப்ரொக்கோலிக்காக. அது சுடுதண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ப்ரொக்கோலியை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ரொம்ப பெருசாக அந்த ஃப்ளாரல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து பாதி பாதியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி கட் பண்ணதோடு வந்து நம்ம தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொக்கோலியை போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து அதை ஒரு பிளேட்டில் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கடுத்ததாக சப்ஜிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், பூண்டு இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1/2 teaspoon கடுகு,
அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அரை டீஸ்பூன் வந்து சோம்பு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும். அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் வந்து மிக்சியில் வந்து மாவு பிசைய போகிறேன். 2 கப் வந்து நான் மாவு எடுத்திருக்கேன். அப்படின்னா 1 கப் அளவுக்கு, நான் மெஷர்மெண்ட் கப் அதுலேயே இருக்கும், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்பை விட நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு ஓடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்து கிடைக்கும். இந்த மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து தக்காளியும் வந்து நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிடுற மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கேப்சிக்கமும் நம்ம வேக வச்சுருக்க ப்ரக்கோலி இருக்கு இல்லையா, அது தண்ணி வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வெறும் அந்த ப்ரக்கோலியோட அந்த பூ மட்டும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வந்து ப்ரக்கோலி வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மிக்சியில் செஞ்சனால டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். அது கூட வந்து தேய்க்கறதுக்காக வந்து மாவு வந்து வச்சுருக்கேன். அதனால் சப்பாத்தி வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு யூஸ் பண்ணலாம் தேய்க்கறதுக்காக, ஒட்டாமல் வர்றதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் யூஸ் பண்ணால் கூட இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய டின்னர் வந்து ரெடி ஆகிடும். ஈஸியாக இந்த மாதிரி வந்து சப்பாத்தியெல்லாம் உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருக்கும் போதே ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுட்டுறதே தெரியாது, எத்தனை சுட்டு வச்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து எல்லா சைடையும் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சப்பாத்தி மாவு உரியதோ அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய டின்னருக்கான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி வித் ப்ரக்கோலி சப்ஸி, அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து டைம் வந்து 7:46 ஆகிடுச்சு. 7:30க்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். நான் வீடியோ எடுத்தனால லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா காய்கறியும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.